ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் கார்த்திகா ஃப்ரம் ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம June 10, 2022 இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து இன்றைக்கி நம்ம 7 டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, பிரசிடென்ஷியல் போல்ஸ் ஷெடியூல்டு ஃபார் July 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா 5 years once வந்து நடக்கும். அதை பற்றி தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு GS பேப்பர் 2 பாலிட்டியில் வந்து ரொம்ப முக்கியம், தென் பிலிம்ஸில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்கிறதுனால பிரசிடென்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்பாங்க. ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து பிரசிடென்ட் டாபிக் இருக்கும். ஸோ அதை ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமும் நான் இதுலேயும் சொல்லிடுவேன். பட் இருந்தாலும் நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம், பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் வந்து யார் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து வியாழக்கிழமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன் வந்து July 18 வந்து நடக்கும், அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறது 21 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா, ராம்நாத் கோவிந்த் வந்து இருக்கார். அவரோட டேர்ம் வந்து July 24 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி வந்து முடிச்சதுக்கப்புறம் அவரோட டேர்ம் பீரியட் வந்து முடிச்சிடும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ இவரோட எலெக்ஷன் டேர்ம் பீரியட் வந்து முடிய போகுது, அதுக்கப்புறம் ஒரு புது பிரசிடென்ட் வந்து வருவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தென் வந்து உங்ககிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன அப்படின்னா, இப்போ வந்து பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து யார் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, எப்போ வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த எலக்டோரல் காலேஜ்னால் யாரெல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க அவங்க தான். ஸோ அந்த எலக்டோரல் காலேஜில் டோட்டலாக வந்து 4809 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த தடவை. இதில் வந்து ராஜ்யசபாவில் இருந்து பார்த்திங்கன்னா 233, தென் வந்து லோக்சபாவில் இருந்து பார்த்திங்கன்னா 543, தென் எம்எல்ஏஸ் வந்து டோட்டலாக எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் கிடையாது. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம், எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் கிடையாது, டெல்லி அண்ட் புதுச்சேரி மட்டும்தான். ஸோ அந்த யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கிற எம்எல்ஏஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அப்புறம் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு எம்பியோட ஓட், அப்போ நம்மளாம் வந்து இப்போ நார்மலாக ஒரு சிட்டிசனாக இருக்கோம், நம்ம வந்து ஓட்டு போடுறோம்னா நம்ம ஓட்டு வந்து ஒன்று தான் கணக்கு, ஒரு ஓட்டு ஒன்று தான் கணக்கு. பட் இங்கே அப்படி கிடையாது, ராஜ்யசபா எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இங்கே எப்படி கணக்கு வச்சுக்குவாங்க அப்படின்னா, ஒரு எம்பியோட ஓட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, எல்லா ஸ்டேட்ஸோட எம்எல்ஏஸ், ஆல் ஸ்டேட்ஸோடைய எம்எல்ஏஸோடதையும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து எலெக்டட் எம்பிஸோடதையும், லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ட் ஆகிருப்பாங்கள்ல, ஸோ அந்த எம்பிஸோடதையும் மொத்தமாக கணக்கு போட்டு எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் ஒரு எம்பியோடைய வேல்யூ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அப்படி கணக்கு போட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எம்பியோட வேல்யூ வந்து 700 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ஒரு எம்பியோட வேல்யூ. இதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா, எம்பி அப்படிங்கிறது வந்து லோக்சபாலேயும் எம்பி இருப்பாங்க, ராஜ்யசபாலேயும் எம்பி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து அந்த ரெண்டு எம்பிஸ்க்குமே, லோக்சபாவில் இருந்தாலும் சரி ராஜ்யசபாவில் இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே வேல்யூ தான். ஒரு எம்பினா 700 தான் அவங்களோட வேல்யூ, ஓட்ஸோட வேல்யூன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தவங்களுக்கு. பட் ஆனால் எம்எல்ஏஸ்க்கு மாறுபடும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. லைக் பார்த்திங்கன்னா இப்போ எம்எல்ஏஸ் வந்து எப்படி மாறுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பாப்புலேஷனை பொறுத்து. இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு எம்பிஸோட பாப்புலேஷன் லைக் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து எப்படி கணக்கெடுத்துக்குவாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ தமிழ்நாடோடைய பாப்புலேஷன் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டிவைடர் பை என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த எலெக்ஷன் லைக் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எவ்வளோ பேர் எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களோடதையும் வந்து கீழே ஆட் பண்ணிக்குவாங்க, ஆட் பண்ணி இன்டூ 1000 அப்படின்னு சொல்லிட்டு
போடுவாங்க. போட்டால் எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 117 வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்போ ஒரு எம்எல்ஏவோட வேல்யூங்கிறது 170 அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாறுபடும்ல. இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடோட மக்கள் தொகையை வச்சு சொல்லுவோம். இதே மணிப்பூர் மாதிரி இருந்தால் மணிப்பூரில் மக்கள் தொகை கம்மியாக இருக்கும், அப்போ அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் கம்மி, அப்போ ரொம்ப கம்மியான வேல்யூஸ் தானே வரும். ஸோ அதனால் எம்எல்ஏஸ் அப்படிங்கிறது அவங்களோட மக்கள் தொகையை பேஸ் பண்ணி வரும், ஆனால் எம்பிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து எல்லா லோக்சபா ராஜ்யசபா எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. இது எந்த சென்சஸை வச்சு பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா 1971 சென்சஸ் தான். ஏன்னா 2026 அப்புறம் தான், அதுக்கப்புறம் சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்ளமே ஆக்சுவலாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வந்து அதிகமான கொண்ட நாடு, கொண்ட ஸ்டேட்டு அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும், அங்கே வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து சீட் அலோகேஷன் கிடைக்கும். அப்போ என்னாகும், இப்போ தமிழ்நாடு மாதிரி வந்து இப்போ இருக்கிற ஸ்டேட் வந்து கொஞ்சம் உத்தரப்பிரதேசம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், ஆனால் வந்து ஃபேமிலி பிளானிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாப்புலேஷன் கம்மி பண்ணுறதுக்கு நிறையாவே வந்து தமிழ்நாடு உழைச்சிருக்கோம். அப்போ கொண்டு கம்மி பண்ணி வச்சிட்டோம், பட் அங்கே வந்து உத்தரப்பிரதேசில் பாப்புலேஷன் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளமாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் வந்து பாப்புலேஷன் வந்து இப்போ கம்மி பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 1971 சென்சஸே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனி அடுத்து 2026 அப்புறம் மேபி அந்த சென்சஸ் எடுத்துக்குவாங்க, அப்போ வந்ததான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 16th பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து நடக்குது. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பங்கேற்கலை. ஸோ அங்கே அவங்களோட எம்எல்ஏஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு வந்து ஃபிலிம்ஸில் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் யூனியன் பிரதேசத்தில் வந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா 2019 தான் என்ன பண்ணாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறத வந்து ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரித்தாங்க, ஒன்று ஜேஎன்கே அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நடக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் தான் இப்போ நடக்குது. இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி 15th பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்திங்கல்ல, அப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இருந்திருக்காங்க. ஐ மீன் அவங்களோட எம்எல்ஏஸ் வந்து இருந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இப்போ இதை பற்றி நம்ம ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபிலிம்ஸ் ரிலேட்டடாக ஈவன் உங்களுக்கு மெயின்ஸுக்கும் முக்கியம்தான், பட் ரொம்ப ஃபிலிம்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு ஹவுஸில் இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு ஹவுஸில் இருக்க எம்பிஸ்மே வருவாங்க, தென் எல்லா எம்எல்ஏஸ், தென் யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்திங்கன்னா டெல்லி அண்ட் புதுச்சேரியில் இருக்கிற எம்எல்ஏஸ் மட்டும்தான். இதில் நாமினேட்டட் பண்ணவங்க வந்து வரமாட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நாமினேட் பண்ணவங்க வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு வரமாட்டாங்க, ஆனால் அதே வந்து அவர் இம்பீச்மெண்ட் பண்ணவங்கன்னா மட்டும் வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க, எம்எல்ஏஸ் வரமாட்டாங்க. பட் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நாமினேட் பண்ணவங்க வரமாட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது வந்து சீக்ரெட் பேலட்டில் தான் நடக்கும். இப்போ ஏதாவது ஒரு விப்பு வந்து அவர் சொல்கிறதுக்கு மீறி வந்து செய்யக்கூடாது, பட் ஆனால் வந்து இதில் வந்து அந்த பார்ட்டியோட நீ ஆளாகவே இருந்தாலும் அவங்க உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட்டியோட விஷுக்கும் அகெயின்ஸ்டாக கூட நீங்கள் இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடலாம். இப்போ இந்த நாமினேஷன் பேப்பர் வந்து அந்த கேண்டிடேட் வந்து தாக்கல் செய்கிறாருன்னா அவருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கணும், அடுத்து ஒரு 50 பேர் வந்து செகண்டரா, மொத்தத்தில் ஒரு 100 பேர் வந்து அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா. இது நார்மலாக வந்து எம்பி எம்எல்ஏஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஓட்டு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கணக்கு கிடையாது, இதில் அவங்களோட ஓட்டு வந்து வேல்யூ மாறும். ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி ஓட்டு நடக்கும் அப்படின்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க போட்டி. இப்போ வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பேரில் இப்போ இவர் வந்து இவர் ஒரு ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஆள், இவர் செகண்டு, இவர் ஒரு தேர்டு மெம்பர், யாரோ ஒருத்தர். இவர்கிட்ட அந்த பேப்பர் கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு இப்போ நம்மளாம் வந்து நார்மலாக வந்து ஓட்டு போடும்போது என்ன செய்வோம், யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு வந்துடும். இதில் யாராவது எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு தோணுச்சுன்னா இவருக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்துடுவேன், அவ்வளோதானே. பட் இங்கே அப்படி கிடையாது, இங்கே என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்குமே ஓட்டு போடணும், பட் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி போடணும். எப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரியாரிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவருக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது யார் கொடுக்கலான்னு பார்க்குறேன்னா, சரி இவருக்கு நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்து தேர்டு வந்து இவருக்கு கொடுக்குறேன், ஃபோர்த்து வந்து இவருக்கு நான் கொடுக்குறேன்.
இப்போ ஒருவேளை நீங்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் கொடுத்தவரை வந்து மேபி பிடிக்காமல் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து நான் நாலாவதாக கொடுத்தவருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல ப்ரிஃபரன்ஸாக நினைக்கிறீங்க, ரெண்டாவது இவர், அப்புறம் மூணாவது இவர், நாலாவது இவருங்கிற மாதிரி இருக்கா? இப்போ மூணாவதாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி யாரையுமே பிடிக்கல, இவர் மட்டும்தான் எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு போட்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது மாதிரி இது ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே அந்த அந்த பேஜில் இருக்கிறதுல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போடணும். ஸோ நான் இவங்க தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இவங்க செகண்ட், இவங்க தேர்டு, இவங்க ஃபோர்த்து, இவங்க ஃபிஃப்த்துங்கிற மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நடக்கும் எலெக்ஷன். ஸோ இதை தான் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். இது நான் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு எம்பிஸோட ஓட்டு வந்து 700 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எம்பிஸில் வந்து லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சேம் வேல்யூ தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிலிம்ஸில் இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பேத்துக்கு வேறு வேறு வேல்யூவா, ஏன்னா லோக்சபாவில் மெம்பர்ஸ் அதிகங்கிறதுக்காக அங்கே தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பட் இதே வந்து எம்எல்ஏஸ்க்கு தான் மாறும், ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி மாறும். தென் பிரசிடென்ட் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும், அதனால தான் 5 வருஷம் முடிய போது அவரோட டேர்ம் இப்போ நடக்குது. அவர் ரிசைன் பண்ணணும்னு நினச்சாருன்னா வைஸ் பிரசிடென்ட்டை கொடுத்துட்டு போயிடுவார். அவரை ரிமூவ் பண்ணணும்னா இம்பீச்மெண்ட் மூலியமாக மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து திரும்பியும் ரீஎலெக்ட் பண்ண முடியும், அதுக்கான எலிஜிபிள் இருக்குது. எத்தனை அன்லிமிட்டட் டைம்ஸ், இப்போ ஒருவேளை வந்து இப்போ கூட ராம்நாத் கோவிந்த் வந்து நினச்சாருன்னா திரும்பியும் கூட எலெக்ஷனில் நிற்பார், திரும்பியும் கூட ஜெயிக்கலாம். மேபி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், எப்படி வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு ஒரு சாம்பிளாக நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் தான், இது வந்து ஒரிஜினல் கிடையாது, ஜஸ்ட் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா ஏபிசிடி 4 பேர் வந்து இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்காக வந்து போட்டி போடுறாங்க. ஸோ போட்டி போடுறதுல வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏபிசிடி அப்படின்னு இருக்காங்க. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் எனக்கு நான் வந்து ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நான் பிக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் சிக்கு வந்து தேர்டு, ஃபோர்த்து, என் இஷ்டம் நான் யாருக்கு வேணாலும் ஃபஸ்ட்டு செகண்டு கொடுக்கலாம். ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து, அது மாதிரி பிக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா, சிக்கு யார் கொடுத்தா, டிக்கு யார் கொடுத்தா, இந்த மாதிரி மொத்தமாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததா பார்த்து எண்ணி எடுத்து வைப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு இவ்வளோ வந்திருக்கும், பிக்கு இவ்வளோ வந்திருக்கும், சிக்கு டிக்குன்னு வந்து மொத்தமாக ஒரு 15,000 வந்திருக்குமா, இதை வந்து டிவைடர் பை 2+1 அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன வரும்னா, ஒரு 7,501 வருமா. இப்போ பார்ப்பாங்க, இப்போ பார்க்கும்போது இவங்க இதில் வந்து யாருக்காச்சும் வந்து 7,000 மேலே வந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்குமே வரல. ஸோ அப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து யாருக்குமே வரலை. இந்த வேல்யூ வர வரைக்கும் அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக எண்ணுவாங்க, தேர்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படியே எண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வரலை, சரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போவாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னால் எப்படி போவாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வரலை அப்படிங்கிறப்ப இதில் இருக்கிறதுலே கம்மியாக வந்து யார் வாங்கியிருக்கா, டி தான் வாங்கியிருக்கான். அப்போ டிஏ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணி விட்ருவாங்க. எலிமினேட் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இப்போ பார்க்குறாங்க. இப்போ டி கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது, 2,250 ஓட்ஸ் இருக்குது. அதை செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து ஏபிசிக்கு எவ்வளோ ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, 2,250 வந்து பிக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக 300 போட்டிருக்கலாம், இல்லை பிக்கு வந்து ஏக்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக 300 போட்டிருக்கலாம், பிக்கு வந்து 1,050 போட்டிருக்கலாம், சிக்கு வந்து 900 போட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா. இதை வச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் ஆல்ரெடி அவங்க வாங்கியிருப்பாங்களே. இப்போ ஏ வந்து ஆல்ரெடி வந்து 5,250 வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இப்போ 300, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஆட் பண்ணுறது, லைக் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணால் இப்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ பார்த்தோம்னாலும் 7,000 கிட்டே வரல, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயும் வரவே இல்லை. சரி இப்போ அடுத்து இந்த மூணு பேர்த்தில் யார் வந்து இருக்கிறதுலேயே வந்து கம்மியாக இருக்கா, இவங்க தான். அப்போ இவங்களே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஏபி தான். இப்போ இந்த ஏபியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி வந்து இப்போ நான் சொன்னேன்ல தேர்டாக சீல இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 3,600 இருக்கா, அது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தேர்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்ருக்கோம்.
அப்போ யாரெல்லாம் வந்து தேர்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து ஏக்கும் பிக்கும் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ இதில் வந்து 1700 போட்டிருப்பாங்க, 1900 போட்டிருப்பாங்க. இதை வந்து இது கூட ஆட் பண்ணுவோம், ஆல்ரெடி இருக்கிறத கூட ஆட் பண்ணும்போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்துருச்சு, 7000 மேலே வந்துருச்சு. இப்போ ஏவும் பியும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு 7000 மேலே வந்திருக்கு, அந்த லிமிட் க்ராஸ் ஆகிருக்கு. நம்ம என்னென்னு பார்த்தோம், இங்கே வந்து 7501 வாங்கணும்னு பார்த்தோம். இப்போ யாருக்கு 7501 வந்திருக்கு, ஏக்கு வந்து கம்மியாக வந்திருக்கு, 7500 வரல, அப்போ பிக்கு தான் வந்திருக்கு. ஸோ அப்போ யார் இங்கே வின்னர், பி தான். அப்போ பி தான் பிரசிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இப்போயும் வரலைன்னா அடுத்த ஸ்டேஜ் போவாங்க, ஃபோர்த்து ஸ்டேஜ், ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ பிரசிடெண்ட் எலெக்ஷன் இப்படி தான் நடக்கும். நம்ம வந்து நார்மலாக வந்து ஓட்டு போடுறோம் பார்த்திங்களா, எம்எல்ஏஸ் எம்பிஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இதில் சிங்கிள் ஒவ்வொரு ஓட்டையும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. ஸோ அதுதான் வந்து சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியலன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம், 70 எலஃபண்ட்ஸ் வந்து டைட் இன் கர்நாடகா இன் 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து நிறைய எலஃபண்ட்ஸ் வந்து இறக்குது. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா மெயின்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணத்துக்காகலாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எலஃபண்ட் இறக்குது, ஸோ அதுக்கு வந்து உங்களால் என்ன சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்க முடியும், இது ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம், ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் வந்து இறக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது மின்சாரத்தில் மோதி ஷாக் அடித்து சாகிறது, அதுக்கப்புறம் தண்டவாளத்தில் வந்து போயிட்டுருக்கும் போது திடீர்னு ரயில் வந்து செத்து போகிறது, அப்புறம் அதை கொன்றுவாங்க, இல்லை பாய்சனிங் எதுலையா தண்ணியை போய் குடிக்கிறது, இல்லை யாராவது பாய்சன் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி காரணத்தினால தான் நிறைய இந்த மாதிரி எலிஃபண்ட்ஸ் வந்து இறக்குது. நேச்சுரல் ரீசனும் இருக்கும், பட் இதுவும் ஒரு இதுவும் மெயினான ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹேங்கிங் சோலார் பவர்டு ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே வந்து தொங்குற மாதிரி இருக்கா, லைக் உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி தொங்குற மாதிரி இருக்கா. ஸோ இதில் வந்து எலஃபண்ட் இங்கிட்டு வருது அப்படின்னா இதை வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு மைல்டாக தான் லைட்டாக ஷாக் அடிக்கிற மாதிரி, ரொம்ப ஷாக் அடிக்காது, சாகலாம் செய்யாது, லைட்டாக. ஸோ அது என்ன பண்ணிடும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடி திரும்பி போயிடும். இதே இடையில இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் ஏதாவது குட்டி குட்டி விலங்குகள் ஏதாவது இருந்தால் அது போய்க்கும். எலஃபண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். செகண்ட் வந்து அசாமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லெமன் கிராஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த லெமன் கிராஸு. இந்த லெமன் கிராஸோட ஸ்மெல்லு வந்து எலஃபண்ட்டுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஸோ எலஃபண்ட் பக்கத்தில் கூட வராது. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா தண்டவாளத்துலலாம் போகுது இல்லை, தண்டவாளத்தில் இடித்து சாகுது. ஸோ அங்கே இது வச்சோம்னா ஒருவேளை இந்த ஸ்மெல் இருக்கிறத பார்த்துட்டு வராமல் கூட போகலாம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கம்யூனிட்டியோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க தான் அங்கே பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கோ பிரிட்ஜஸ் இந்த மாதிரி வந்து கீழே வந்து நம்ம என்ன மோஸ்ட்லி வந்து அந்த இடத்த அவங்களோட எலஃபண்ட்டோட அந்த ஹேபிட்டை அழிக்கிறதுக்கே வந்து மோஸ்ட்லி இந்த ரோடு போடுறதுனால தான் பண்ணுவோம். சரி, ரோடு போட்டுக்கோங்க, ரோட்டுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து காரிடோர் லைக் வந்து பிரிட்ஜில் வந்து இந்த மாதிரி எலஃபண்ட் நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி நடந்து போகிறதுக்கு ஒரு இடம் பண்ணி விட்றலாம்ல, அப்போ அது எதுக்கு கீழே வருது, ஸோ அந்த பிரச்சனை இருக்காதுல்ல, இந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் ரோட்டுக்கு மேலே தானே ரோடு போடுறீங்க, கீழே இந்த மாதிரி மேலே ரோட்டை போட்டு கீழே வந்து இந்த மாதிரி கேப் விட்டு அண்டர் பாஸ் மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி வழிகள்லாம் பண்ணலாமே அப்படின்னு நம்ம மெயின்ஸில் எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து சொல்யூஷன் அப்படின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து அடிக்கடி போய் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அனிமல் வர்ற மாதிரி ஏதாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி டிடெக்ஷன் சிஸ்டம் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எலஃபண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த தேனீக்களோட சத்தம் அப்படிங்கிறது பிடிக்காது, தேனியோட சத்தம் இருக்கிற மாதிரி சவுண்டு வந்து ஏதாவது அடிக்கடி வர்ற மாதிரி ரயில்வே பக்கத்தில் தண்டவாளத்துக்கிட்ட வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்து எலஃபண்ட் அந்த பக்கம் வந்துச்சுன்னா ஓ தேனி வந்து நம்ம காதுக்கிட்ட இருக்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தண்டவாளத்தை விட்டு நகர்ந்து போயிடும், அப்போ எந்த பிரச்சனையும் வராது இல்லை அதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படிலாம் பண்ணி நம்ம எலஃபண்ட்டை வந்து அதோட இறக்கிறத வந்து கம்மி பண்ண முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா எலஃபண்ட் அப்படிங்கிறது அதிகமாக வந்து இறந்துட்டுருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எலஃபண்ட் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்குன்னா கர்நாடகா. ஸோ ரெண்டாவது அசாம், மூணாவது தான் கேரளா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தாய்லாந்து பிகம் ஃபஸ்ட்டு ஏஷியன் கண்ட்ரி டு லீகலைஸ் மரிஜுவானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மரிஜுவானா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக், லைக் கஞ்சா மாதிரின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக்கு, பட் அவங்க வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். நீங்கள் யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் யூபிஎஸ்சியில் கூட இன்டெரக்டாக கேட்கலாம், இதை பற்றி கேட்கலாம். பட் ஆனால் எந்த ஒரு கண்ட்ரி வந்து ஏஷியாலேயே வந்து முதல்ல வந்து இந்த மரிஜுவானா வந்து லீகலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டைரெக்டாகவே டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ தாய்லாண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்துடலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன் வந்து இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டூரிசமும் அக்ரிகல்ச்சர் செக்டரையும் பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவாமா. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் அங்கே வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்களா, இது உங்களுக்கு வந்து ஹெல்த்லேயும் வரும், ஜிஎஸ் பேப்பர் டூ தென் பிலிம்ஸ்லேயும் வரும். இப்போ அந்த இடத்துல வந்து தாய்லாண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மரிஜுவானா அப்படிங்கிற அந்த ட்ரக், லைக் கஞ்சா மாதிரி லீகலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து நீ கன்சியூம் பண்ணிக்கலாம், ஃபுட்டா ட்ரிங்க்கா எது வேணால் கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து அவங்க இதில் ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, ஸ்மோக் பண்ணக்கூடாதான். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாமா, பட் ஆனால் ஸ்மோக் மட்டும் பண்ணக்கூடாதான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தாய்லாந்து பார்த்திங்கன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு செடியிலேருந்து தானே வருது இந்த ட்ரக்கு. ஸோ இது வந்து அந்த செடி பார்த்திங்கன்னா கேனாபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆதிகாலத்துலேருந்தே அவங்க யூஸ் பண்ணுறாங்களாமா, இந்த செடியிலேருந்து எடுத்து பயன்படுத்துவாங்களா, எதுக்கு அப்படின்னா ஏதாவது வலி இருந்தாவோ இல்லை சோர்வு இருந்தாவோ அதெல்லாம் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். இதை மெடிசினல் பர்பஸ்க்காக வந்து 2018 வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க தாய்லாந்து. ஸோ மெடிசினலுக்காக இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கன்சியூம்க்கெலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த செடியிலேருந்து எடுக்கிறாங்கல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து சைக்கோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹைட்ரோ கெனாபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மரிஜுவானாவில் வந்து இந்த கண்டென்ட் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிலிம்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 0.2 மேலே போயிடக்கூடாதா, ஒருவேளை அதுக்கு மேலே போனால் ரொம்ப மோசமாயிரும் போல். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த மரிஜுவானா அப்படிங்கிறது என்னென்னா சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்லேருந்து எடுப்பாங்க. இது மெடிசினலுக்கு அப்புறம் வந்து ரிலீஜியஸ் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் மோஸ்ட்லி இந்த ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அது ஒரு ட்ரக், லைக் அது தானே, அதில் அந்த இலையிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா நிறைய மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ அதை வந்து இன்ஹேல் பண்ணுறாங்க, அதை எடுத்து வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பசியின்மை, லைக் வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணால் எப்படி இருப்பாங்க, ஒரு போதை மருந்து வந்து இருந்தால் எப்படி இருப்பாங்க, லைக் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. தென் இதில் ஷார்ட் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து டிக்ரீஸ் ஆகும், அப்புறம் வந்து மவுத் வந்து லைக் ட்ரையாக வந்து அவங்களோட வாய் வந்து வறண்டு போன மாதிரி இருக்கும், அப்புறம் கண்ணெல்லாம் வந்து சிவப்பாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், ஒரு அடிக்ஷன் மாதிரி. தென் பயம் இருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்படியே லாங் டேர்மில் போச்சுன்னா அந்த ட்ரக் இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ நம்ம நிறைய சினிமாலையெல்லாம் பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு ட்ரக் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால இல்லாமல் இருக்கவே முடியாது, லைக் ஒரு அடிக்ஷன் க்ரியேட் ஆயிரும். அவங்களோட மென்டல் எபிலிட்டி என்னவாயிரும், அப்படி குறைஞ்சிரும் பிஹேவியரில் வந்து. அந்த இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்க அந்த மாதிரி இன்டேக் பண்ணாங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு பிஹேவியர் சேஞ்சஸ் நடக்கும், ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது ஹிஸ்டோரிக்காக வந்து என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து இதோட ஹிஸ்டோரியாக வந்து இது நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் ஏன்ஷியன் டைம்ஸ்லேயே வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்களாம், லைக் 2000 BCE பேக்கில். இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 புனித ஒரு பிளான்ஸில் இதுவும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறாங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹோலி சமயத்துலலாம் வந்து இது ஒரு ஒரு தண்ணி மாதிரி கலந்து ட்ரிங்க் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரியில் நம்ம பார்த்துருப்போம், அங்கே இருக்கிறவங்க அந்த சாமியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சு ஸ்மோக் பண்ணிகிட்ருப்பாங்க, லைக் இதெல்லாம் இதை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராஜ்யசபா எலெக்ஷன். ஸோ ராஜ்யசபா எலெக்ஷனுமே வரப்போகுது, லைக் ஷெடியூல் போட்டிருக்காங்க.
நிறைய ஸ்டேட்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ராஜ்யசபா எலெக்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவும் உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 பாலிட்டியில் தென் பிலிம்ஸ்லேயே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ராஜ்யசபா எலெக்ஷனையும். ராஜ்யசபா எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இதோட கான்ஸ்டியூஷன், ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு என்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆர்டிக்கல் 80 இருக்குது. கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 233 வந்து எலெக்டடு, 12 பேர் பார்த்திங்கன்னா நாமினேட்டடு. 250 மேலே போகக்கூடாது, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட்டோடைய பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான். அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் சீட் அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து பிரசிடென்ட் தான் வந்து நாமினேட் பண்ணுவார். பட் ஆனால் அவங்க வந்து ஆர்ட்டில், தென் வந்து லிட்ரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ்லாம் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து தான் வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க நாமினேட் பண்ணுவாங்க. இதை தவிர வேறு ஏதாவது ஒரு டாபிக், லைக் வந்து வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து அதிலே இருப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாளில் மட்டும்தான் இருக்கணும். தென் வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக, வைஸ் பிரசிடென்ட் ஆனாவே போதும் அவர் ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபாவோட சேர்மன் ஆயிடுவார். எக்ஸ் ஆஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆனாவே ராஜ்யசபா சேர்மன் ஆயிடலாம். டெபுட்டி சேர்மன் அப்படிங்கிறவங்க அந்த ஹவுஸில், அவங்க மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ்க்குள்ளேயே வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அவங்களும் டே டு டே மேட்டர்ஸ் வந்து ஹவுஸில் பார்த்துக்குவாங்க. எப்போ வந்து சேர்மன் ஆப்சன்ஸாக இருக்காரோ அப்போ பார்த்துக்குவாங்க. இவங்களோட டென்யூர் பார்த்திங்கன்னா 6 வருஷம். பட் 6 வருஷமே இருக்க மாட்டாங்க, 2 வருஷம்தான். மூணில் ஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு 2வது வருஷமும் வந்து வெளியில் போயிடுவாங்க. அந்த சீட்டை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கடுத்து ஃப்ரெஷ் எலெக்ஷன் வந்து திருப்பி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வருஷமே வந்து தொடர்ச்சியாக இருக்க மாட்டாங்க. 1/3 சீட்ஸ் வந்து ஒவ்வொரு 2வது வருஷத்துலேயுமே அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தி திருப்பி திருப்பி ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு கண்டினியூ பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, பெர்மனன்ட் பாடி. இதை வந்து நம்ம லோக்சபா மாதிரிலாம் வந்து கலைக்க முடியாது. லோக்சபாவில் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம்னு சொல்லிவிட்டு பிரசிடென்ட் கலைச்சி விடுவார் மெஜாரிட்டி இழந்துட்டாங்கன்னா. பட் இங்கே அப்படி கிடையாது, இது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூசிங் பாடி, பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே வந்து பிரசிடென்ட்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த செஷன் வேணால் ப்ரொடகேட் பண்ண முடியும், அதை வேணால் செய்ய முடியும். எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்னா இன்டைரக்ட். இப்போ நம்மளாம் பார்த்திங்கன்னா எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் எப்படி நடக்கும், லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்லாம் எப்படி நடக்கும், டைரெக்டாக நடக்கும், நம்ம போய் ஓட்டு போடுவோம். பட் இது வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் வந்து அது இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம்ல எப்படி நடக்கும் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட், அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நடக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் அதே மாதிரி தான். டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை ராஜ்யசபா சீட்டு +1 +1. ஸோ அதே கான்செப்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன டாபிக் அப்படின்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த ஆத்தர் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி பேசுகிறாரு. ஏன் இப்போ இதை பற்றி பேச வராரு அப்படின்னா, 118th மீட்டிங் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ரிலேட்டடாக நடந்திருக்கும். ஸோ அதனால் அப்போ என்ன மாதிரி இந்தியா சொல்லிச்சு, அப்போ என்ன மாதிரி பாகிஸ்தான் சொல்லிச்சு, இதுக்கு முன்னாடி இதை பற்றி என்ன நியூஸ் அப்படிங்கிற மாதிரி இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறாரு. ஸோ இது நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. இது வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ் பேப்பர் 2 IR முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து 118th மீட்டிங் வந்து நடந்திருக்கும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போ சைன் பண்ணியிருப்பாங்கன்னா, செப்டம்பர் 19, 1916 சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பிரசிடெண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார் இந்தியாவில். பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா அயூப் கான் இருந்திருப்பார். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் வந்து யார் புரோக்கரிங் பார்த்துருப்பாங்கன்னா வேர்ல்டு பேங்க் பார்த்துருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ டோட்டலாக வந்து 6 ரிவர் இருக்குது. ஸோ அதில் வந்து பீஸ், ரவி, சட்லஜ் இது வந்து இந்தியா கொடுத்துருப்பாங்க. இண்டஸ், செனாப், ஜீலம் வந்து பாகிஸ்தான் கொடுத்துருப்பாங்க. இதை 20% தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் ஏதாவது ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்ட போவாங்கன்னா, இண்டஸ் வாட்டர் கமிஷன் அப்படிங்கிறவங்க தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. பட் ஆனால் இந்த ரிவர் வந்து ஆர்ஜின் ஆகுறதே பார்த்திங்கன்னா சைனா தான். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், சைனாவில் தான் ஆர்ஜின் ஆகுது இண்டஸ் எல்லாமே. அப்போ கண்டிப்பாக வந்து இதில் சைனாவும் பார்ட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து கேட்கலாம் ஃபிலிம்ஸில். ஸோ சைனா வந்து இந்த ட்ரீட்டியில் பார்ட் கிடையாது, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளட்டு ஏதாவது வருது, வெள்ளம் வருது அப்படின்னா முன்னாடி வந்து எங்களுக்கு அட்வான்ஸாக இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு ரெண்டு தரப்புலேயும் சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியா என்ன பிளான் பண்ணிட்டுருக்குன்னா, அந்த ரிவரில் வந்து கரண்ட்டுக்காக வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கோம். பட் அதுக்கு பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இதுக்காக வந்து இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் அடிக்கடி வந்து ஃப்ளட்டு வரப்போகுது, இப்போ ஃப்ளட்டு வரக்கூடிய சீசன் வருதுன்னா நாங்கள் அப்போயே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து என்ன பண்ணலான்ட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத வந்து கேட்குறோம், நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் மீட்டிங் எங்கே நடக்க போகுதுன்னா, இப்போ மாற்றி நடக்கும். இப்போ இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அடுத்த மீட்டிங் பாகிஸ்தானில் நடக்கும், அப்புறம் இந்தியா, இப்படி மாற்றி நடந்துட்டுருக்கும். இப்போ முதல்ல வந்து இந்த ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்த முதல்ல வந்து இந்த இண்டஸ் வாட்டரில் வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக வந்து இண்டஸ் ரிவரில் பார்த்திங்கன்னா முதல்ல ஆறு பேசின், அந்த ரிவரோட இதில் வந்து ஆறு பேசின் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இண்டஸ், ஜீலம், சினாப், ரவி, பீஸ், சட்லஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், சைனா கிட்டேருந்து தான் வருது, லைக் திபெட்லேருந்து தான் வருது, அங்கேருந்து ஹிமாலயாஸ்லேருந்து அப்படியே ஃப்ளோ ஆகி அப்படியே பாகிஸ்தானில் போய் அப்படி சவுத்தில் கராச்சியில் வரைக்கும் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து 1947 வந்து இந்தியா பாகிஸ்தான் என்னாச்சு, பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சோடனே அந்த ரிவரும் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆரம்பத்தில் இந்தியா வந்து தண்ணி கொடுக்குறதா இருந்துச்சு, இல்லை சப்ளை ஏதாவது தண்ணி இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வருதுன்னா பேமெண்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் போய் வேர்ல்டு பேங்கில் கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க இடையில வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்து தான் வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கும். இவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி வேர்ல்டு பேங்க், நான் இடையில ஒரு மீடியேட்டராக இருந்தோம், உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது எப்போ சைன் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஜவஹர்லால் நேரு இருந்தப்போ, அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் அவர் தான். ஸோ அவர் இருந்தப்போ பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் அயூப் கான் இருந்திருப்பார். அப்போ வந்து வேர்ல்டு பேங்கோட வைஸ் பிரசிடென்ட் யாராக இருந்தாங்கன்னா, WAM லிஃப்ட் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவங்க மூணு பேர் இருக்கும் போது சைன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சைன் பண்ணும்போது அதோடய ப்ரொவிஷன்ஸ் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மூணு ரிவர், இப்போ வெஸ்டர்ன் சைடில் ஓடுறதெல்லாம் வந்து இண்டஸ் ஜெனாப் ஜீலம்லாம் வந்து பாகிஸ்தான் நீ வச்சுக்கோ, நீ எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி ஈஸ்டர்ன் சைடில் ரவி, பீஸ், சட்லஜ் இருக்குன்னா இதை நீ இந்தியா நீ வச்சுக்கோ, நீ எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்ன அவங்க சொன்னாலும் ரிவர் வர்றது தானே வரும். பார்த்திங்கன்னா 80% வந்து அவங்களுக்கு தான் போகுது, 20% தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்காகவே வந்து ஒரு பெர்மனெண்ட் இண்டஸ் கமிஷன் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து அவங்க சைட்லேயும் ஒரு பெர்மனன்ட் கமிஷனர் இருக்கணும், நம்ம சைட்லேயும் ஒரு பெர்மனன்ட் கமிஷனர் இருக்கணும். இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் நடக்குதுல்ல, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து என்ன மாதிரி ரிவர்ஸில் இருக்குது, என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் பாகிஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய ரிவர் பார்த்திங்கன்னா ஜீலம், செனாப், இண்டஸ்ன்னு சொன்னேன்னா, ஸோ அதிலே வந்து அனெக்ஸஸ் 3 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி படி இந்தியா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, விவசாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனெக்ஸர் டீல் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம வந்து ரன் ஆஃப் தி ரிவர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்ருக்கு. ஸோ ரன் ஆஃப் தி ரிவர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி, இப்போ நம்ம வந்து ஒரு ரிவர் வருது அப்படின்னா, இந்த இடத்துல டேம் கட்டி அந்த ரிவர் வந்துட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி இது பண்ணாமல் டைரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் லைக் வந்து டர்பைன்ஸ் மாதிரி இங்கே விட்டுட்டோம்னா, இங்கே தண்ணி இது வழியாக போயிட்டு இங்கே வருதா, இப்போ நமக்கு கரண்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த அனெக்ஸர்லேயும் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்தியாவும் கேட்டுட்ருக்கு. பட் ஆனால் வந்து பாகிஸ்தான் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடய இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வந்து டிஸ்பியூட் நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்ட போவோம் அப்படின்னா, பெர்மனன்ட் கமிஷன்கிட்ட போவோம். ஸோ பெர்மனன்ட் கமிஷன் பார்ப்பாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுக்க, அவங்க சொன்னதுமே வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வேர்ல்டு பேங்க்கிட்ட போய் அரேஞ்ச் பண்ண சொல்லுவோம். நியூட்ரல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போனோம், பெர்மனன்ட் கமிஷன்கிட்ட போனோம். அவங்க வந்து பிடிக்கல அப்படின்னா வேர்ல்டு பேங்க் கிட்ட சொல்லி நியூட்ரல் எக்ஸ்போர்ட்டை போவோம். அவங்க சொன்னதும் பிடிக்கலன்னா தான் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறவங்கக்கிட்ட போவோம். ஸோ அது மாதிரி மூணு டயர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஸோ அதை தான் வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்கிறார் இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் பற்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு.
தென் வந்து இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த இண்டஸோட அந்த மேப் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைமே கேட்டிருப்பாங்க எந்த வந்து எது எது நாலு ரிவர் மூணு ரிவர் வந்து எந்த ஒரு ரிவரில் ஜாயின் பண்ணி எது டைரெக்டாக இண்டஸ் கூட ஜாயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி 2021 கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இண்டஸ் ரிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே மேப் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்தெந்த ரிவர் எது இதில் ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைஸ் ரீசெட். ஸோ இப்போ எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், ரெண்டு நாளாகவே நம்ம அந்த நியூஸ் பார்த்துட்ருக்கோம். நிபுர் ஷர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ராஃபிட் முகமத் அப்படிங்கிறவங்கள அந்த இஸ்லாம் அவங்கள பற்றி பேட் கமெண்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி விட்ருப்பாங்க. இது உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸ்க்கும் நமக்கு சம கோபத்தில் இருப்பாங்க நம்ம மேலே. இதனால் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் வந்து நம்ம மேலே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்கலாம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷனுமே நம்ம மேலே கோபமாக இருக்காங்கன்னு. ஸோ அப்படி ஒரு முஸ்லீம் தானே வந்து ஈரானோ, ஸோ அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வராங்க இந்த வீட்டில். ஸோ அப்போ இதை வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா அவங்களும் வந்து இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷனில் இருக்கிற ஒரு மெம்பர் தான். ஸோ அவங்களும் வராங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு நேரம். ஸோ நம்மளை வந்து இது பண்ணுறதுக்கு இதை நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இதில் வந்து இவங்க சொல்கிறாரு இந்த ஆத்தர் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாபகர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் வந்து பில்ட் பண்ணுறோம். இதோ இங்கே இருக்குது இந்த மேப். இங்கே ஜாபகர் போர்ட் ரொம்ப முக்கியம். நாம் வச்சுக்கோங்க இந்தியாவிலேருந்து இங்கே இந்த வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது வழியாக வந்து கூட்ஸை வந்து இந்த இந்த சைடில் அனுப்புறது. ஏன் வந்து நம்ம இந்த பக்கமாக போகலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்காங்க, நம்ம விடமாட்டாங்க. அதனால தான் வந்து நம்ம வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழியாக வந்து ஈரான் வழியாக ஜாபகர் போர்ட் வழியாக நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதை பற்றி பேசுவோம். தென் வந்து இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஈரான் கிட்டேருந்து தான் நிறைய ஃபியூல் வாங்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடந்தனால நம்ம வந்து யூஎஸ் வந்து நம்ம ஈரான் கிட்ட வந்து ஏதாவது வாங்கினோம்னா நம்ம மேலே சாங்ஷன் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே வாங்காமட்டிருப்போம், நிறையாவே நம்ம கம்மி பண்ணியிருப்போம். மெயினாக வந்து இது ஒரு ரீசன்னே சொல்லலாம். நம்ம நிறைய இதுக்கு நம்ம மாறியிருப்போம், ரெனியூவபிளுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் ஆகிருப்போம், கம்மி பண்ணிட்டோம் அவங்க எங்கிட்டேருந்து வாங்குறத. ஸோ நிறைய வந்து ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைனா பக்கம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சைனா வராங்க. ஈவன் அவங்கக்கிட்ட இருந்த ட்ரேடை கூட நம்ம கம்மி பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி 2017-18 பார்த்திங்கன்னா 17 பில்லியன் பக்கம் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து வெறும் 2 பில்லியன் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஈவன் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க கூட கூட நம்ம குரூப்பிங் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம், இஸ்ரேல் இந்தியா யுஏஇ யுஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன தான் இருந்தாலும் இந்தியாவும் ஈரானும் வந்து ட்ரெடிஷ்னலாகவே ஒரு நல்ல ஒரு டைஸில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ இந்த ஒரு இதில் வந்து நம்ம திருப்பியும் வந்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்கிறார். டைஸ் வந்து ரீசெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து ஐயர் ஜஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரைனோ ரீஇன்ட்ரொடக்ஷன் ஹிட் இன் அசாம் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. மனாஷ் நேஷ்னல் பார்க்கோட ரைனோஸ் பற்றி பேசுகிறாங்க. இது எதுக்காக இப்போ இந்த டாபிக் வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்லேயும் ஃபிலிம்ஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மனாஸ் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது. ஒன் ஆன் ரைனோசரஸ் பற்றி, இந்த ஒன் ஆன் ரைனோசரஸ் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் அசாம் லைக் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா இந்த பூட்டான் கிட்டே இருக்கா. ஸோ பூட்டான் கிட்டே இந்த இடத்துல இருக்குது மனாஸ். ஸோ பார்டரில் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பார்டர். அப்போ பூட்டான் வேறு ஒரு கண்ட்ரி கூட பார்டரில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நேபாள் கூட பார்டரா அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி கேட்கலாம், பூட்டான் கூட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 14th அசாம் ரைனோ எஸ்டிமேஷன் பண்ணி பார்த்தாங்க, எவ்வளோ ரைனோசரஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து அதோட குட்டி குட்டி குட்டிகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு சப் அடல்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்குன்னா அதோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தானே அர்த்தம். ஸோ ஏன்னா இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அடல்ட்ஸ்லாம் நிறைய இருந்தால் தானே அடுத்த பாப்புலேஷன் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ டிரான்ஸ்லொகேஷன் பண்ண ஏதாவது ஆயிரும் இல்லை, இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு வச்சுட்டோம்னா இங்கே இருக்கிற பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா 100 ரைனோசரஸ் அப்படிங்கிறது வந்து மனாஸ் நேஷ்னல் பார்க்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ மனாஸ் நேஷ்னல் பார்க் வந்து உங்களுக்கு ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனாஸ் நேஷ்னல் பார்க் வந்து ஹிமாலயஸோட ஃபுட் ஹில்ஸ் கீழே இந்த அசாமில் இருக்குது. ஸோ இதான் அசாம், இந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாகவே அசாமு. மனாஸ் வந்து இங்கே இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த மனாஸ் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மனாஸ் ரிவர் அப்படின்னு ரொம்ப முக்கியம், ஏதாவது ஒரு ரிவர் பிரம்மபுத்திராவா லைக் டைரெக்டாகவே வந்து வேறு ஏதாவது ஒரு ரிவர் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டு கேட்பாங்க, கங்கா ரிவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ மனாஸ் ரிவர் வந்து இங்கே உள்ளே வந்தனால தான் இங்கே மனாஸ் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. ஸோ அந்த மனாஸ் ரிவர் எதோட ட்ரிபியூட்ரிஸ்ன்னு கூட கேட்கலாம். மனாஸ் ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கங்காவோட ட்ரிபியூட்ரிஸான்னு கேட்பாங்க, கிடையாது. மனாஸ் வந்து பிரம்மபுத்திராவோட முக்கியமான ஒரு ட்ரிபியூட்ரி. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் வந்து இது பண்ணுது, பிரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மனாஸ் நேஷ்னல் பார்க் வந்து இதை வந்து நம்ம யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் டைகர் ரிசர்வாக இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வாக இருக்குது, எலஃபண்ட் ரிசர்வாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய தான் இருக்குது. இங்கே நிறைய என்டேஞ்சரஸ் ஸ்பீஷஸும் இருக்குது, அசாம் ரூஃப்டு டர்ட்டில் இந்த மாதிரி முக்கியமான ஸ்பீஷஸ்லாம் வந்து, கோல்டன் லங்கூர் இதெல்லாம் இருக்குது. இங்கே வைல்டு வாட்டர் பஃபலோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மனாஸ் பற்றி. இப்போ சென்சஸில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அங்கே பாப்புலேஷன் வந்து லைக் சப் அடல்ட்ஸு, அதுக்கப்புறம் கிளேஸ் இதெல்லாம் வந்து இந்த குட்டி இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. இவ்வளோ கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி அந்த பாப்புலேஷன் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன தான் வந்து அசாம் வந்து ரைனோசரோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலுமே ஒரு குட்டியோண்ட இடத்துல தான் வந்து அதிகமாக இருக்குது. திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னா இது எல்லாமே அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போச்சஸ் யாராவது வந்து கொண்டுட்டாங்கனாலும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதை நம்ம சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதுக்காகவே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியன் ரைனோ விஷன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 2005 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது யாரெல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் அசாம், அவங்க வந்து அவங்க, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரைனோ ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. மெயினாக இவங்களோட எய்ம் வந்து 3000 கொண்டு வரணும் பாப்புலேஷன் அப்படிங்கிறது தான். இது ஒரு 4 ப்ரொடெக்டட் ஏரியாஸில், அசாமில் பபிடோரா வைல்ட் லைஃப் ரிசர்வ், ரன் ராஜீவ்காந்தி ஆரங் நேஷ்னல் பார்க், தென் வந்து காசிரங்கா நேஷ்னல் பார்க், மனாஸ். ஸோ காசிரங்காவில் நிறைய இருக்கும், 100 ரைனோசரஸ்னால் அதிகமாக இருக்கும், மனாஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 100 ரைனோசரஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம நாட்டில் வந்து எல்லா 100 ரைனோசரஸுமே கிடையாது, ஏன்னா இந்த உலகத்தில் வந்து 100 ரைனோசரஸுங்கிறது நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், ஒயிட் ரைனோ இருக்குது, பிளாக் ரைனோ, சுமத்ரன், ஜாவா, தென் பார்த்திங்கன்னா நார்த்தன், கிரேட்டர் ஒன் ரைனோ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இந்தியாவில் எது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து கிரேட் 100 ரைனோ தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் இருக்குது. இது இந்தியன் ரைனோ அப்படின்னு சொல்லுவோம். பிளாக், சிங்கிள் பிளாக் ஹார்ன் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஸ்கின்லாம் பாருங்கள், ஒரு ஃபோல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி ஒரு வெஜிடேரியன், புல்லெல்லாம் சாப்பிடும், ஃப்ரூட்ஸு, அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட IUCN வந்து வல்னரபிள், தென் சைட்ஸ்லேயும் இருக்குது, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்லேயும் Schedule 1 வச்சுருக்காங்க. இதை தான் பண்ணிங்கன்னா தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம க்வெஸ்சன் பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். இன்றைக்கி நம்ம படித்ததை வச்சு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித் ரெஃபரன்ஸ் டு தி எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஈச் எம்எல்ஏ வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ நாம் பார்த்தோம், ஆமாம், ஒவ்வொரு எம்எல்ஏஸ்க்குமே வந்து வேல்யூ வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, கரெக்ட். அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, த வேல்யூ ஆஃப் தி ஓட் ஆஃப் எம்பி ஆஃப் லோக்சபா வந்து ராஜ்யசபாவோட எம்பி கம்பேர் பண்ணும்போது அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் நம்ம என்ன சொன்னோம், லோக்சபாவுக்கும் ஒன்று தான், ராஜ்யசபாவோட எம்பியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒன்று தான் சொன்னோமா, அப்போ இது தப்பு. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், 1 only அப்படி தானே வரும். இதுதான் 2018 கேட்டிருக்காங்க. தென் 2013 இது ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நேஷ்னல் பார்க் கொடுத்துட்டு அதில் எந்த ரிவர் போகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாமா, ஸோ கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது வந்து கங்காவா அப்படின்னு கேட்பாருங்க. ஸோ கங்கா கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆப்ஷன் போயிடும். அடுத்தது வந்து சைலண்ட் வேலியில் காவேரி போகுமா அப்படின்னு பாருங்கள். ஸோ காவேரி போகாது அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், நன்னு தான். அப்போ கீழே இதோட ஆன்சர் இருக்குது, என்ன ரிவர் எங்கெங்கே போகும் அப்படிங்கிறது மாதிரி. ராம் கங்கா தான் பார்த்திங்கன்னா கார்பெட் நேஷ்னல் பார்க்குக்கு போகும். காசிரங்காவில் வந்து பிரம்மபுத்திரா, டிப்ளூ, மோரோ இதெல்லாம் போகும். தென் வந்து சைலண்ட் வேலியில் கொண்டிபுலா அப்படிங்கிற ரிவர் போகும். ஸோ எந்தெந்த ரிவர் எதில் எந்தெந்த நேஷ்னல் பார்க்கில் போகுது அப்படிங்கிறது கூட ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் மனாஸ் அப்படிங்கிறது மனாஸ் ரிவர் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட PDF வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.